இது மெக்சிகன் கடை. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போட்டா, இது வந்து நம்ம ஊர் சப்போட்டா தான், ஆனால் மெக்சிகன் வெர்ஷன். ஒரு பழம் வந்து $5. சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். கையால் உள்ள நான் வாங்கலுது, ஏன்னா விலை ஜாஸ்தி. எனக்கு சப்போட்டா அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது, பட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பழம். அப்புறம் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிற வகை பழம். இது வந்து $5.25. ஸோ இது நான் சாப்பிட்டதில்லை, வாங்க மாட்டேன், பட் ஆனால் வித்தியாசமான வடிவத்தில் இருக்கு. இது வந்து அவகேடோ. அவகேடோ வந்து நம்ம ஊர் அவகேடோ விட, நம்ம ஊரில் கிடைக்கிற அவகேடோ விட்டது சைஸில் கிட்டத்தட்ட 2 மடங்கு பெரிய அவகேடோ. ஸோ இது வந்து $2 ஒரு பழம். அப்புறம் நம்ம ஊர் புளியங்கா வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற பலாப்பழம் இங்கே கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிது. இது மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளிலிருந்து வரக்கூடியது போல் இருக்குது. அப்புறம் கொய்யாக்காய், அப்புறம் செவ்வாழைப்பழம் நான் இன்றைக்கி முதல் முதல்ல பார்க்குறேன் அமெரிக்காவில். இது வந்து மற்ற ஃபிக்கு, அத்திப்பழம், எல்லாமே அத்திப்பழ வகைகள். இதோட பேரில் என்னன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இது பெர்சிமன் அப்படிங்கிற வகை பழம், நல்ல சுவையாக இருக்கும் இது. ஸோ இது வந்து மெக்சிகன் செக்ஷன் டூர். நம்ம ஊர் தேங்காய் எல்லாமே பார்த்தா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்த அதே ஃபீலிங் வந்து இங்கே வந்தால் கிடைக்குது. பேக்கன் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டு. பேக்கனுக்கு மட்டுமே தனி செக்ஷன் வச்சுருக்கிறது பாரு. ஸோ முழுக்க முழுக்க பேக்கன் தான் இந்த செக்ஷன், முழுக்க பேக்கனு, கொஞ்சம் சாசேஜஸ் எல்லாம் இருக்குது. இத்தனை வெரைட்டி இருக்குதே வழியா, கிட்டத்தட்ட டேஸ்ட் எல்லாமே ஒன்று தான். சில வெரைட்டி தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா திக் ஸ்லைஸ்டு பேக்கனு, கொஞ்சம் ஸ்லைசஸ் வந்து திக்காக இருக்கும். இது அன்கியூர்டு பேக்கன், அதாவது நைட்ரேட் அந்த இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நைட்ரேட் போடலான்னு எந்த வித்தியாசம் கிடையாது, ஆனால் சில பேர் நைட்ரேட் மோசம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் முழுக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கன். இங்கே அவ்வளோ அதிகமாக வந்து இந்த பேக்கனில் திக்கு கட்டு, தின் கட்டு, அதில் எல்லாமே டேஸ்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது, நல்லா தெரியும். ஸோ அது டைம், குக்கிங் டைம் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி ஸ்மோக் பண்ண பேக்கன் ரொம்ப நாள் ஸ்டோரேஜில் வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சில சில சின்ன சின்ன வித்தியாசம். மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராடக்ட் தான். இது வந்து பிக்கிள்டு எக்ஸ்னு சொல்லிட்டு முட்டையவே ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, வினிகரில் போட்டு வச்ச முட்டை. இது வந்து குக் பண்ண சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ், மசாலா தடவி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாங்க மாட்டேன் நான், ஏன்னா அவங்களே என்னென்னமோ ஃப்ளேவரிங் என்னென்னமோ போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் தேவையில்லாமல் இது வாங்குறதில்ல. நம்மளே வாங்கி ஈஸியாக மெரினேட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஊரில் சாசேஜ்னால் பைத்தியம். இதில் சாசேஜில் பல வெரைட்டி வச்சுருக்காங்க, சும்மா கார்லிக் சேர்த்தா அதோட வெரைட்டி. அப்புறம் ஸ்வீட் சாசேஜ் அப்படின்னு சொல்லியது, கொஞ்சம் சுகர் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் செட்டார் சீஸு, அப்புறம் பீரு, அது ஊற்றி பண்ண சாசேஜ். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து சின்ன சின்ன வித்தியாசம் தான். இதில் வெங்காயம் போட்டால் ஒரு வெரைட்டி. ஸோ இது வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் பெரிய டேஸ்ட்டில் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் ஒவ்வொரு வெரைட்டிக்கு வந்து தெரியாது.
ஆனால் சில பேர் தெரியும் என்ன அதான் இத்தனை வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே இதெல்லாம் இப்போ போர்க்கு இது வாங்கி நம்மளே தட்டிக்கலாம் இதெல்லாம் ஈஸியாக. அவங்களுக்கு வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம், கார்லிக் வேணால் போட்டுக்கலாம். பட் இந்த ஊரில் அவங்க அதுக்கு மக்களுக்கு வந்து செய்கிற பொறுமை இல்லை. அதனால் இவங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கலந்து அதை தனித்தனி வெரைட்டியாக வச்சு விற்றுட்ருக்காங்க கடைகளில். ஸோ நிறைய ஸ்டோரேஜ் வந்து இங்கே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அது காரணம் வந்து இதுதான். இது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாத்து ஃபேட்டு, டக் ஃபேட். இது கிட்டத்தட்ட பன்னி கொழுப்பு மாதிரி தான், ஆனால் இது வாத்துலேருந்து எடுத்த கொழுப்பு. இதெல்லாம் கார்னிஷ் ஹென் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வெரைட்டி ஹென் கோழி. இது சூப்புக்கு அருமையாக இருக்குது எல்லாம். இது வந்து டக்கு வாத்து. விலை வந்து ரொம்ப கம்மி தான், 299 பர் பவுண்டு. கிட்டத்தட்ட சிக்கன் விலையே தான் இந்த டக்கும். இது பெசன்ட் அப்படிங்கிற வகை பறவை. இதெல்லாம் டர்க்கீஸ். விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 99 சென்ட் தான் பவுண்டுக்கு. இந்த செக்ஷன் முழுக்க டர்க்கீஸ். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ப்ரெட்டட் சிக்கன், அப்புறம் மீட் பால்ஸு, எல்லாம் சமைச்ச மீட்டு. ஸோ அங்கே குக் பண்ணுறதுக்கு சாம்பார் தின பிறகு அங்கே நிறைய இந்த மாதிரி குக்டு மீட்டு வாங்கி சும்மா சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் இது எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்கு. ஆனால் எனக்கு இதில் என்ன ஃபேட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியனால கொஞ்சம் பயத்தோடு இருப்பேன். அதனால் இப்போ அதிகமாக நான் சாப்பிட்றதில்ல. இதுக்கு பேர் வந்து போர்க் ரைன்ஸ். இந்த போர்க் ரைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பன்னித்தோல். அந்த பன்னித்தோலை அதோடய ஃபேட்லேயே குக் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண ஃபேட்டையே வந்து திருப்ப திருப்ப யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பயம். இது சாப்பிட்டா சிப்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பயத்தினால நான் இதை அதிகமாக சாப்பிட்றது நிறுத்திட்டேன். பட் மற்றபடி நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட முடிஞ்சுன்னா இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பக்கமே போக மாட்டோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட்டு வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும். பழைய காலத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னி கொன்றுட்டு அதோட தோல் எடுத்து ஃபார்ம்லேயே இந்த மாதிரி குக் பண்ணி இந்த போர்க் ரைன்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் இது எங்கே கிடைக்குது? கடைகளில் தான் கிடைக்குது. ஸோ கடைகள்லேயும் எனக்கு பயம், என்ன மாதிரி ஃபேட்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ண ஃபேட்டையே திருப்ப திருப்ப யூஸ் பண்ணுறாங்களாங்கிற பயத்தினால அது நான் யூஸ் பண்ணுறத வந்து நிறுத்திட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மேரோ, இந்த மேரோ அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாயா, மாட்டுக்கால் பாயா. அது இது வந்து ஹார்ட், அதோட ஹார்ட். அது மாட்டு கழுத்து எலும்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கன் மீட்ஸ் எல்லாம் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி தேடி பார்த்து சமைச்சு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது சமைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே சிட்டர்லிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இது குடல், பன்னி மாடு இவற்றின் குடல். அதை சமைக்கிறதுக்கு வந்து தனித்திறமை வேணும். அப்புறம் இந்த குளூட்டன் ஃப்ரீ, இந்த பேலியோ, கீட்டோ இதெல்லாம் பாப்புலர் ஆனதுனால தானியம் இல்லாத வகை பீட்சாக்கள் வந்து இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பீட்சா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பண்ணது. இது காலிஃப்ளவர் பீட்சா. இதெல்லாம் வந்து பேலியோ வகை அரிசிகள்.
பழ வகை வெஜிடபிள்ல பண்ணது. இது காலிஃப்ளவர் அரிசி. இது ப்ராக்லி அரிசி. இது வந்து நூடுல்ஸுக்கு பதில் பட்டர்நட் ஸ்குவாஷில் பண்ணு. அப்புறம் இந்த காமெடி வேறு நடந்துகிட்ருக்கு. கீட்டோ ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, அதில் இதில் வந்து பால் க்ரீமு, அப்புறம் வந்து இந்த எரித்ரியோல், அது வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து இந்த செயற்கை சர்க்கரை. ஸோ க்ரீமு சாதாரண ஐஸ்கிரீமு, அதில் இந்த சுகர் ஆல்கஹால் மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து கீட்டோ ஐஸ்கிரீம்ங்கிற பேரில் விற்று கல்லா கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பண்ணுற ஃப்ராடு வந்து இப்போ கீட்டோ பேலியோங்கிறது நல்லா பாப்புலர் ஆகிட்டனால அதுலேயும் ஃப்ராடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடைகளில் இந்த மாதிரி கீட்டோ பேலியோ அப்படிலாம் போட்டு பொருட்களை விற்கிறதுனால அவை அப்படி ஆயிராது. ஒரு மளிகை கடைனால் அதில் கீட்டோ செக்ஷனுங்கிறது வந்து இறைச்சி செக்ஷன், அவ்வளோதான். இறைச்சி, பால் பொருட்கள், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸு. அதை தவிர அவங்க நம்பி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, நல்லா மிளகாய் அரைச்சிடுவாங்க. இது க்ளூட்டன் ஃப்ரீ பேக்கிங் செக்ஷன். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸு, பக்வீட்டு. பக்வீட்டுங்கிறது வந்து பேரில் தான் வீட் இருக்கு, ஆனால் அது உள்ள வீட் கிடையாது. இது வந்து ஆல்மண்ட்ஸில் பண்ணுது. அப்புறம் பேரே பேலியோ பேக்கிங் ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. எல்லாமே ஆல்மண்ட்ஸு, ஏரோரூட் ஸ்டார்ச்சு, அந்த மாதிரி பொருட்களில் பண்ண மாவு. இது பனானாவில் பண்ண ஃப்ளவர். எப்படி பனானாவில் மாவு பண்ணாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட முழுக்க கார்பு தான் இது, ஆனால் க்ளூட்டன் ஃப்ரீ, அவ்வளோதான். அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த பாஸ்டா, க்ளூட்டன் ஃப்ரீ பாஸ்டா வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்வீட் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், அப்புறம் வந்து இந்த சிக் பீஸ் என்ன சொல்லப்படும் அந்த சென்னா தால், இதில் பண்ண வகை பாஸ்டாக்கள்லாம் வந்து இப்போ பிரபலமாயிட்டு வருது. ஸோ மக்களுக்கு வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு, க்ளூட்டன் வந்து கெடுதல் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களுக்கு கடைக்காரங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம வேறு ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு பிடித்த வகை உணவுகளையே வந்து வேறு வேறு மாவுகள், வேறு வேறு வகை கிரெயின்ஸு மற்றும் காய்கறிகள் இவற்றில் வந்து பண்ணி கொடுத்து அவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே க்ளூட்டன் இல்லாத வகை பாஸ்டாக்கள், பெரும்பாலும் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி பண்ணது. இது வந்து சுண்டல், சிக் பீஸில் பண்ணது. கசாவா என சொல்லப்படும் மரவள்ளி கிழங்குல பண்ணது இதெல்லாம்.
ஸோ க்ளூட்டன் ஃப்ரீ நல்லா பாப்புலர் ஆயிடுச்சு க்ளூட்டன் ஃப்ரீ நல்லா பாப்புலர் ஆயிடுச்சு பேலியோ கீட்டோ அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு பட் ஆனால் ஜனங்களுக்கு வந்து இனி இந்த ஃபுல்லாக அந்த ஹெல்த் அவேர்னஸ் அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வந்து வரல அந்த வேர்ட்ஸ்லேயே நிற்கிறாங்க பேலியோ கீட்டோன்னு போட்டிருந்தால ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை வச்சுட்டு இவங்க கொஞ்ச நாள் அப்படியே நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃபுல் விழிப்புணர்வு இனி வரல அது வந்துச்சுன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து அதிகமாக விற்கிறது வந்து நின்றோம் பட் எனிவே எனக்கு ஒரு விதத்தில் இதெல்லாம் மகிழ்ச்சி தான் ஏன்னா இதெல்லாம் கோதுமையில் சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி மற்ற வகை மாவு மற்ற வகை காய்கறிகள் பழங்கள் இவற்றில் செய்ததை சாப்பிடணும் என்னும் விழிப்புணர்வு மக்களுக்கு வந்ததே வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன் அப்புறம் கடைசியாக வந்து இந்த அட்கின்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பொருட்கள் வந்து வந்திருக்கு இந்த ராபர்ட் அட்கின்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு புகழ்பெற்ற டாக்டர் கிட்டத்தட்ட பல லட்சம் பேரை இந்த பேலியோ உணவு முறைக்கு அமெரிக்காவில் மாற்றியவர் அவர் துவக்கிய கம்பெனி தான் இந்த அட்கின்ஸ் அப்படிங்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னாச்சு அப்படின்னா அவர் இருந்த வரைக்கும் கம்பெனி நல்லா தான் இருந்துச்சு அவர் இறப்பிற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் வந்து இந்த கம்பெனி வந்து விற்றுட்டாங்க வாங்கினவங்க வந்து அவர் பேரில் பேரை வச்சுட்டு பண்ணுற அட்டகாசம் வந்து கொஞ்சம் நஞ்சம் வந்து கிடையாது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் மட்டும்தான் குறைவாக இருக்கும் ஆனால் என்னென்னமோ கெமிக்கல்ஸு அப்புறம் வந்து இந்த செயற்கை சர்க்கரைகள் அவற்றையெல்லாம் போட்டு கீட்டோ பார் என்னென்னமோ பேரில் விற்று டாக்டர் அட்கின்ஸ் இதெல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தப்படுவார் மேலே இருந்துட்டு நம்ம பேரில் இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டுருக்குறாங்கன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவார் ஆனால் என்ன பண்ணுறது அதுதான் வந்து ஒரு கோட்பாடு வந்து கமர்ஷியல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இதுதான் அதோடய விளைவெல்லாம் வணிகமயம் ஆச்சுன்னா எந்த நல்ல கோட்பாடுமே அழுகி தான் வந்து சந்திக்க நேரும்